வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டிவேல்ட் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்வான்டட் ஹேர்ஸை அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நேச்சுரலான ஒரு ரெமடி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க குறிப்பாக வந்து ஜெல்ட்டியும் இருக்கக்கூடாது வேக்சின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரலான இன்கிரீடியை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேர்ஸை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக நீக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் டெய்லி பயன்படுத்தும் போது உங்களோட அன்வான்ட் ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் நான் வந்து இப்போது ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் குளியல் சோப்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த சோப்பு பயன்படுத்துகிறதுக்கு பதிலாக வெறும் கடலை மாவு உங்கள் உடம்பில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் ஸ்கின் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஷைனிங்காக பாலிஷாக இருக்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஆஃப் அ டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் செல் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே ஒரு செப்ரேட்டான ஒரு பொருள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை கஸ்தூரி மஞ்சள் தூள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரவே வராது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நார்மல் வாட்டர் ஊற்றாதீங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கடலை மாவு கஸ்தூரி தூள் ரோஸ் வாட்டர் இது மூணையும் பயன்படுத்தி தான் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இது மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது அதாவது உங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பெயினுமே இருக்காது கடலை மாவு சேர்க்கறதுனால நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கஸ்தூரி மஞ்சத்தூள் பற்றி நான் சொல்லவே வேணாம் உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கஸ்தூரி மஞ்சத்தூள் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் நல்ல வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு நான் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லி பேசஸில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கீழ் நோக்கி தான் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் மேலேருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க உங்கள் ஃபேஸ்லையே டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது ட்ரை ஆகி வந்திருக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் தண்ணி கொண்டு டக்குன்னு வாஷ் பண்ணிடாதீங்க ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே அப்ளை பண்ணியிருப்போம் இதை ரிமூவ் பண்ணும்போது உங்கள் கைகள் இருக்குது இல்லையா ரெண்டு கைகளை யூஸ் பண்ணி உங்கள் கண்ணத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மேல் நோக்கி வந்து நீங்கள் அந்த பேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் கைகளால் நல்லா அழுத்தி ரப் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி முடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் அடர்த்தி இருக்காது நம்ம ஜஸ்ட் கைகளை வச்சு இப்படி அழுத்தணும் அப்படின்னாலே அது வந்து கட்டாகி வந்துடும் அந்த முறையில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த ஒரு பேஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நார்மல் வாட்டர் கொண்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸர் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரப் பண்ணி இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மாய்ஸ்சுரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களோட அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த விதமான பெயினும் இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்க முடியும் குறிப்பாக நமக்கு எங்கெல்லாம் முடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணம் பகுதியில் இருக்கும் அதே மாதிரி மேல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கும் ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் குட்டி குட்டியாக முடிகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அடர்த்தியாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களோட அந்த ஹேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்